أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال النبي صلى الله عليه وسلم ليس الصيام من الأكل والشرب إنما الصيام من اللغو والرفث وقال صلى الله عليه وسلم رب صائم حظه من صيامه الجوع والعطش أو كما قال صلى الله عليه وسلم كنيت الكري الله نلدي أهلي نمد وعنقي لي إيمانود இன்னொரு ரமலானை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் எல்லாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஈமானோடு நெருங்கி கொண்டிருக்கிறோம். காரணம், காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், முஸ்லிம்களிலே பலரும் தங்களுடைய தீனை விட்டுவிட்டு மதம் மாறுகின்ற, முர்தத்தாக செல்லுகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழுகிறோம். எந்த காலகட்டத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு காலம் வரும், காலையிலே மோமினாக இருப்பார், மாலையிலே இரவு மறுப்பாளராக மாறிவிடுவார். அப்படியாக இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை முஸ்லிம்களை வைத்தே ஏளனம் செய்யப்படுகின்ற, நிராகரிக்கப்படுகின்ற, மதமாற்றம் செய்யப்படுகின்ற ஒரு காலகட்டத்திலே ரமதான் வருகிறது என்பது ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னால், நாம் மோமின்களாக வாழ்வது இன்னொரு மகிழ்ச்சி. ஆக ஈமானோடு ரமதானை நாம் அடைகிற இந்த நேரத்திலே ரமதானை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சில செய்திகளை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ரமதான் வரவேற்பு என்று இக்காலகட்டங்களிலே நிறைய தலைப்புகளில் விழாக்கள் எடுக்கப்படுகிறது. அரபுலகத்திலும் சரி, கைஃப நஸ்தக்பிலு ரமதான், ரமதானை எப்படி வரவேற்பது என்ற தலைப்பில் பல அறிஞர்கள் பேசுகிறார்கள். ரமதானை வரவேற்போம் என்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பல ஊர்களிலே நடப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். உண்மையிலுமே இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒரு வழிமுறை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய இறுதி நாட்களிலேயே அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள், ஜாஅக்கும் ஷஹ்ரு ரமலான், இதோ ரமலான் வந்துவிட்டது, ஷஹ்ரும் முபாரக்கும், முபாரக்கான ஒரு மாதம் உங்களை நெருங்கிவிட்டது என்று அவர்கள் சொல்வாங்க. அப்ப இதுதான் ரமதானை வரவேற்பது. ரமதானை பற்றி ஷாபானுடைய இறுதியிலேயே அவர்கள் பேச துவங்கி விடுவார்கள் என்று சொன்னால் ரமதானுடைய சிந்தனை கொண்டு வந்துடுறான். அந்த அடிப்படையிலே ரமதான் நெருங்குகிற இன்னும் ஏறத்தால ஒரே ஒரு இரவு தான் நடுவில் இருக்கிற. நாளைய இரவு இன்ஷா அல்லாஹ் தராவியுடைய தொழுகை, ரமதானுடைய கியாம் ஆரம்பித்து விடுகிறது. இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலாவதாக ரமதானை அடைவதற்கு அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். எத்தனை பேர் கடந்த ஆண்டில் இருந்தவர்கள் இப்போது இல்லை. ரமதானை அடைவது பெரிய பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களிடத்தில் இரண்டு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். ரெண்டு பேரும் நண்பர்கள். அதிலே ஒருவர் முதன் முதலாக ஒரு போரிலே கலந்து ஷஹீதாக்கப்படுகிறார். அவர் இறந்து ஒரு வருடம் கழித்து இன்னொரு சஹாபி சாதாரணமாக இறக்கிறார். முதலாவதாக இறந்த நண்பர் போர்க்களத்தில் இறக்கிறார், இரண்டாவதாக இறந்தவர் சாதாரணமாக மூத்தாயிடுறார் ஒரு வருஷத்துக்கு பிறகு. இந்த நிலையிலே ஒரு சஹாபி ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவிலே சாதாரணமாக இந்த ரெண்டு பேர்ல யார் சிறந்தவர்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்காக சென்று தன்னுயிர் நீத்து தியாகம் செய்த அவர் தான் சிறந்தவர் நம்ம சொல்லுவோம். அந்த சஹாபி கனவுல என்ன பார்க்கிறாருன்னா, முதலில் இறந்து விட்ட அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்தவருக்கு முன்னால இந்த ஒரு வருஷம் கழிச்சு இறந்து போனாரு, சாதாரணமாக வீட்டில் இறந்து போனாரு, அவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போறார். காலையில் எழுந்ததும் இவருக்கு ஆச்சரியம், ரெண்டாவதாக தான் ஷஹீது சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுறார், ஷஹீதுக்கு முன்னால இவர் சொர்க்கத்துக்கு போறார். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அந்த நபித்தோழர் சொன்னபோது பெருமானார் கேட்டாங்க, அந்த ஷஹீத் இறந்த பிறகு இவர் எவ்வளோ காலம் உலகத்தில் இருந்தாருன்னு கேட்டாங்க. மக்கள் சொன்னாங்க ஒரு வருஷம் இருந்தார். அப்படியா, ஒரு வருஷம் இருந்தாரா? அந்த ஷஹீத் இறந்த பிறகு ஒரு வருஷம் உயிர் வாழ்ந்திருந்தாருன்னு சொன்னால் இப்போ அவருக்கு ஒரு ரமதான் கிடச்சிருக்குது. அவர் ஒரு நோன்பு வச்சிருக்கிறார், ரமதான் நோன்பு வச்சிருக்கிறார்.
இந்த ரமதானை அவர் பெற்றதனால் இந்த ரமதானுடைய நோன்பானது அவருக்கு முன்னால் இறந்துவிட்ட ஷஹீதை விட இவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விட்டதுன்னு சொன்னாங்க. அப்ப ரமதான் வந்து ஒரு மனிதனை எவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறது என்பதை தான் இது நமக்கு காட்டுகிறது. எனவே ரமதானை முழுமையாக இந்த ஆண்டு மட்டுமல்ல இன்னும் பல ரமதானை அடைகிற வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அதற்காக துவா செய்யணும். முன்னோர்கள் ரமதானுடைய பிறையை காணும் போது இப்படி துவா செய்வாங்க. ரமதானுக்கு முன்னாலேயே கடைசி நாட்களில் துவா செய்வாங்க. சில ஹதீசுகளிலும் அந்த கருத்து வருகிறது. அது ஆராத்த பலவீனமான ஹதீசுகள் என்று சொல்லுவாங்க. நல்லோர்கள் கேட்டிருக்கிறாங்க அந்த துவா என்ன, அல்லாஹும்ம சல்லிம்னா லி ரமதான் வசல்லிம் லனா ரமதான் வதசல்லமஹு மின்னா முதகப்பலா. இதனுடைய பொருள் என்ன, அல்லாஹும்ம சல்லிம்னா லி ரமதான், இறைவா ரமதானுக்காக எங்களை ஆரோக்கியமாக ஆக்கிவை. ரமதான் வருகிற போது உடல் ரீதியாக குடும்ப ரீதியாக எந்த வகையிலும் சோதனைகள் வந்துடக்கூடாது. ரமதானுடைய அமல்களை விட்டும் தடுக்கக்கூடிய மருத்துவமனை முசீபத்துகள் வேறு பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது. அதனால எங்க உடம்புல எங்களுடைய எல்லா விஷயத்தையும் ரமதானுக்காக சலாமத்தாக ஆக்கு. இது ஒரு வார்த்தை. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஓ சல்லிம் லனா ரமதான், ரமதான் மாதத்தை எங்களுக்கு சலாமத்தாக ஆக்கு அப்படின்னு துவா செஞ்சாங்க. இந்த துவாவுடைய பொருள் என்ன, கடந்த காலங்கள் எல்லாம் நமக்கு புரியாம இருந்துச்சு, நாம நல்லா இருக்கணும் ரமதான்ல அமல் செய்யணும், இந்த துவாவுக்கு அர்த்தம் தெரியுது. ரமதான் எங்களுக்கு சலாமத்தா இருக்கணும்னா என்ன அர்த்தம், அது கடந்த லாக்டவுன்ல தான் நம்ம பார்த்தோம். ரமதானை அடைந்தோம், ஆனா ரமதான் நமக்கு சலாமத்தா கிடைக்கல, பள்ளிக்கு வர முடியல, பள்ளியில வந்து ஜமாத்தாக தொல முடியல. முதல் லாக்டவுன்ல அப்படிதான் நம்ம எல்லாரும் இருந்தோம். ரமதானை அடைந்தும் கூட அந்த ரமதான் நமக்கு சலாமத்தாக கிடைத்ததானா இல்லை. போன வருஷமும் நெருக்கடியில பயந்தும் அவசர அவசரமாக தொழுது முடிச்சோம், அப்படி ஒரு சூழ்நிலை. அப்ப இதனுடைய கருத்து என்ன, செல்லிம் லனா ரமதான், ரமதான்ல எந்த விதமான நெருக்கடிகளும் இல்லாத ரமதானாக எங்களுக்கு ஆக்குன்னு துவா செஞ்சாங்க. மூணாவது என்ன சொல்லுவாங்க, ஒத்த செல்ல முகம் இன்னா முத்தப்பலா, ரமதானுடைய மாதத்தின் அமல்கள் அத்தனையையும் எங்களிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட்டதாக நீ ஏற்றுக்கொள் என்று துவா செஞ்சாங்க. அப்ப ரமதானுடைய வருகையை ஒட்டி அவர்கள் செய்த இந்த அழகான துவா, ரமதான் முடிகிற போது நீ எங்களை மன்னித்திருக்க வேண்டும், எங்கள் மீது கருணை புரிந்திருக்க வேண்டும், நரக விடுதலை பெற்றவர்களில் எங்களை இணைத்திருக்க வேண்டும். இந்த துவாவை ஷாபான் கடைசி நாட்களில் அவர்கள் ஆரம்பிச்சிருவாங்க. அருமையானவர்களே, நாமும் அந்த துவாவை இப்போதிருந்தே செய்யணும். இரண்டாவது என்ன, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பிறை கண்டு விட்டால் ரமதானை அடைந்து விட்டோம் என்று பொருள். பிறை கண்டவுடன் ரமதான் அறிவிப்பு வந்தவுடனேயே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவா ஒரு ரமதான் எங்களுக்கு கிடைத்து விட்டது, எத்தனைவே நம்மள்கிட்ட இப்போது கிடையாது, அதுக்கு நாம அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக பிறை பார்க்கும்போது ஓதுகிற துவா ஓதணும், அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம். எந்த பிறையா இருந்தாலும் குறிப்பா ரமதான்ல ஓதுங்க, அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம். பிறைய பார்த்தீங்கன்னு சொன்னா, பிறைய பார்த்தோம்னு சொன்னா பெருமானார் சொல்வாங்க, ஆமன்து பில்லாஹ் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், எனது ரப்பும் உனது ரப்பும் அல்லாஹ் தான். இதை பிறை பார்க்கும் போது ஏன் ஓதணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை பார்த்தாங்கன்னு சொன்னா மேல சொன்ன துவா ஓதிடுவாங்க, அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் என்று ஓதிவிட்டு முகத்தை திருப்பிடுவாங்க. பிறை பார்த்தது முகத்தை திருப்பி விட்டு ரப்பி வ ரப்புக்கல்லாஹ்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ரெண்டு காரணம், முகத்தை திருப்பினது இந்த பிறையை இந்த சந்திரனை நாம் வணங்குகிறோம் என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது. நான் உலகத்தில் சந்திரனை வணங்குபவர்கள், சூரியனை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, நாம் இந்த படைப்புகளை வணங்குபவர்கள் அல்ல என்று உணர்த்தும் விதமாக முகத்தை திருப்பி விட்டு இந்த சந்திரனை பார்த்து சொல்வாங்க, ரப்பி ஓ ரப்புக்கல்லா, என்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான், உன்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான். இதெல்லாம் பிறை பார்த்தவுடன் செய்ய வேண்டிய சுன்னத். அதனால நாளை பிறை தெரிந்த பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்க்கையில ஒரு ரமதான் எங்களுக்கு மீண்டும் கிடைக்கப்பெற்ற அந்த தௌஃபீக் அல்லாஹ் இடத்துல அதுக்காண்டி துவா செய்யணும். மூன்றாவது, சந்தோஷப்படணும். ரமதான் மாதம் வந்து விட்டால் சுமையாக கருதக்கூடாது. பல பேருக்கு சுமையா இருக்கலாம், ரமதான நாம் அப்படி ஆக்கிவிட்டோம் சுமையுள்ள மாதமாக, இல்லை ரமதானுடைய வருகை எண்ணி மகிழ்ச்சி அடையணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகிழ்ச்சி அடைய சொன்னாங்க, ஜாஅக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க, இதோ வந்துருச்சு, இதோ வந்து விட்டது என்று சொல்லுவாங்க. மாற்றார்கள் எல்லாம் அவர்களது பண்டிகைகள் வெறும் கேலி கூத்துகள், அந்த கேலி கூத்துகளுக்கு எவ்வளவு ஆர்ப்பாட்டம், எவ்வளவு ஆர்ப்பரிப்பு, எவ்வளவு மகிழ்ச்சி,
நம்முடைய முகங்களில் மகிழ்ச்சி இருக்கணும், நம்முடைய உள்ளத்தில் பூரிப்பு இருக்கணும். ரமதானுடைய துவக்கம், உள்ளங்கள் சந்தோஷப்படணும். அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ஒரு மாதம் வந்துவிட்டது என்ற கவலை யாருக்கும் இருக்கக்கூடாது. ரமதானுடைய மாதத்தை அடைந்து விட்ட செய்தி கிடைத்ததுமே மகிழ்ச்சி அடைய வேண்டும். நான்காவது, ரமதானை எதிர்கொள்கிற நாம் திட்டமிடுங்கள். ரமதானுக்கு திட்டமிடுங்கள். ஒரு மாத காலத்திற்கு நம்முடைய அமல்கள் என்ன, ஒரு மாத காலத்திற்கான நம்முடைய அமல்கள் ஒரு திட்டமிடுங்க. ரமதானில் என்ன செய்ய வேண்டும், காலையிலிருந்து இரவு வரை நம்முடைய அமல்களுடைய திட்டமிடல். இன்றைக்கு நாம் திட்டமிடுவதெல்லாம் ரமதானில் எந்த ஊருக்கு போகலாம், ஆடைகள் வாங்க, ஜவுளி வாங்க, எங்கே போகலாம் என்று நாம் திட்டமிடுறோம். ரமதானுக்கான திட்டமிடுதல் அதுவல்ல. ரமதானுடைய திட்டமிடுதல் என்பது நம்முடைய அமல்களுக்கான திட்டமிடுதல். எத்தனை குர்ஆன் ஓதலாம், எவ்வளவு திக்ருகள் செய்யலாம், எத்தனை முறை சலவாத்துகள் ஓதலாம் என்று நீங்களே ஒரு திட்டமிட்டு ஒரு மாத காலத்திற்கான அமல்களுடைய ஒரு நிகழ்ச்சி நிரலை உங்கள் பாக்கெட்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாம இதை செஞ்சிட்டோமா, இன்னைக்கு நாம் இதை நிறைவேற்றினோமா என்று ரமதானுக்கான ஒரு திட்டமிடல் நம்மிடம் இருக்க வேண்டும். இது ரமதானை எதிர்கொள்ளக்கூடிய நாம் செய்ய வேண்டியது. அடுத்தது, எக்காரணத்தை கொண்டும் ரமதானை பயன்படுத்த தவறிவிடக்கூடாது. வாழ்க்கையில பல ரமதான் போயிடுச்சு, எப்படி கடந்தது என்று நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளணும். ரமதானை பயன்படுத்த நாம் தவறிவிடக்கூடாது. எப்படி கடந்த 2 ஆண்டுகள் எவ்வளவு சிரமப்பட்டோம் என்பதை எண்ணி பார்க்கணும். அல்லாஹால இந்த வருஷம் அந்த மாதிரியான அறிகுறிகள் இல்லாமல் இந்த ரமதான் வருதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய வாய்ப்பு இது. எனவே ரமதானை பயன்படுத்த ஒரு காலமும் தவறிவிடாமல் இருக்க வேண்டும் என்பதை நாம் முயற்சி செய்யணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ரமதான் மாதம் தொடர்பான சட்டங்களை அறிய முற்படுங்கள். ரமதான்ல நோன்பு நோற்பது தொடர்பான சட்டங்கள், நோன்பு நோற்பது கடமை. சில வயோதிகர்கள், ஆக முடியாத நோயாளிகள், அவங்க நோன்பை விட்டா அவங்க என்ன செய்யணும், அதற்கு என்ன பரிகாரம் கொடுக்கணும், ரமதான்ல ஒரு தேவை நிமித்தமாக சஃபர் செய்ய வேண்டியது இருந்தா சஃபருடைய சட்டங்கள் என்ன, இப்படி ரமதான் தொடர்பான சட்டதிட்டங்கள், அந்த சட்டதிட்டங்களை பற்றி தெரிந்து கொள்வதும் அவசியம். இப்போ ரமதான்ல நம்ம நிறைய சகோதரர்கள் பயணங்கள் செய்கிறாங்க. அந்த பயணங்களில் நோன்பு சம்பந்தமான சட்டங்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைக்கு பாலூட்டுகிற பெண்கள், இவங்களுக்கெல்லாம் ரமதானில் சில சலுகைகள் விதிமுறைகள் இருக்குது. அதையெல்லாம் உலமாக்கல் வாயிலாக தெரியணும். நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, நோன்பை முறிக்காத காரியங்கள் என்ன, நோன்பிலே எவை மக்ரூ, எவை வெறுக்கத்தக்கதாக இருக்கிறது, நோன்பிலே எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் மனதில் வரக்கூடிய சில கேள்விகள், ஐயங்களை எழுதி வைத்து உலமாக்கலிடத்தில் இதெல்லாம் என்ன சட்டம், நோன்பு வச்சுட்டு சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருப்போம், மார்க்கத்தில் செய்யலாம், சிலதை செய்யலாம் நினைச்சிருப்போம், மார்க்கத்தில் செய்யக்கூடாது. அதனால் அந்த மாதிரியான நோன்பின் சட்டங்கள், அது குறித்த விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியாக இந்த ரமதானை எதிர்கொள்கிற நேரத்தில் இந்த முறையிலே ரமதானை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ரமதானை எதிர்நோக்கி இருக்கிற நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக ரமதானை நாம் எதிர்கொள்கிற போது நம்முடைய உள்ளம் பரிசுத்த உள்ளமாக, தூய உள்ளமாக இருக்க வேண்டும். அல்லாஹாலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொன்னான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நபியே மூசா அவர்களே, 3 விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னான். வானத்திலிருந்து இறங்கக்கூடிய எந்த நன்மையானாலும் உங்களுக்கு அதிலே ஒரு பங்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் 3 விஷயம் உங்கள்கிட்ட வரணும். 3 விஷயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா, வானத்திலிருந்து இறங்கக்கூடிய எந்த நலவாக இருக்கட்டும் உங்களுக்கு அதிலே ஒரு பங்கு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அந்த 3 விஷயங்கள் என்ன? முதலாவது விஷயம், அல்லாஹாலா சொன்னா, எக்கூனு அமலுக்கள் இல்லா, நீங்க எந்த சிறிய பெரிய காரியத்தை செஞ்சாலும் அல்லாவுக்காக செய்யுங்க, அல்லாவுக்காக செய்யுங்க, வானத்திலிருந்து இறங்குகிற அத்தனை நன்மையிலும் உங்களுக்கு பங்கு உண்டு. ரமதானில் இது ரொம்ப தேவை. ஏன்னா நம்முடைய மக்கள் ரமதானில் நிறைய நல்லறங்கள், தர்மங்கள், உபகாரங்கள் செய்கிறாங்க. அது அல்லாவுக்காக மட்டும்தான் இருக்கணும். ஹதீஸில் வருவது போல வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது, இந்த கையில் கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது, அப்படி மறைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுதுலையே அந்த மாதிரி கொடுக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது, அல்லாஹ் ஒருவனுக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ ரமதானில் நாம் செய்யக்கூடிய பள்ளிகளுக்கு செய்கிற தர்மங்களாகட்டும், பிற நல்ல விஷயங்களுக்கு செய்யக்கூடிய வகைகளாகட்டும், அதை மறைச்சா நல்லது. அதுக்காக வேண்டி கஞ்சிக்கு பணம் கொடுக்குறோம், பெயர் எழுதி போடுவது ஒன்றும் ஹராம் அல்ல, பெயர் எழுதி போட்டது ஹராம் ஒன்றும் கிடையாது.
எழுதி போடலாம். சில நேரங்களில் அதை பார்த்து மற்றவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரட்டும் என்பதற்காண்டி செய்யலாம், தவறொன்றும் அல்ல. ஆனாலும் என் பெயர் வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சா அது உயர்ந்த நிலை, ஹராம் ஒன்றும் அல்ல. அப்படிதான் சஹாபாக்கள்லாம் நினைப்பாங்க, வேண்டாம் என் பெயரே தெரிய வேண்டாம். இன்றைக்கும் வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா பல காரியங்களை செய்த சஹாபாக்கள் யாருங்கிற பெயர் கிடையாது. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க என் பெயர் மறைக்கப்படட்டும் அப்படின்னாங்க. அப்ப மூசா அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் சொன்னா எதை செஞ்சாலும் அல்லாஹ் நாடி செய், உனக்கு எல்லா நன்மையிலும் பங்கு உண்டு சொன்னாங்க. ரெண்டாவதாக அல்லாஹால மூசா அலி இஸ்லாமுக்கு சொன்னா துஹிப்புலின்னாஸ் மா துஹிப்புலின்நஃப்ஸிக், உங்களுக்கு எதையெல்லாம் விரும்புவீர்களோ அதை எல்லா மக்களுக்கும் விரும்புங்க. இது சாதாரண பண்பு கிடையாது. நமக்கு விரும்புகிற எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு விரும்புவது, அது என்னங்க இந்த விஷயம் பெரிய குணம். இது இந்த குணம் வந்துட்டா வானத்திலிருந்து வர்றது எல்லாத்திலையும் உங்களுக்கு பங்கு இருக்குது. ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுவர்கள் குர்ஆனுடைய பெரிய விரிவுரையாளர், அவங்க தான் குர்ஆன் விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைவர் அவங்க தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு செய்த துஆ என்ன, அல்லாஹும்மா அல்லிம்ஹு தஅவீல் அல் குர்ஆன், யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை ஞானத்தை கொடுன்னு துஆ செஞ்சாங்க. அதனால குர்ஆன் விளக்கத்தில் அவர் சொல்லுகிற கருத்துக்கு தான் முதலிடம். ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்களே ஒரு ஆள் ஏசி பேசிட்டார், ஒரு ஆள் கடுமையாக ஏசிட்டார். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, நீர் எம்மை ஏசுகிறீர், எம்மை திட்டுகிறீர், ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள் என்ற மூணு விஷயம் இருக்குது. அவங்க சொன்னாங்க, நீ என்ன திட்டுற பொறாளை திட்டிக்க, என்னிடம் மூணு விஷயங்கள் இருக்கிறது. அந்த மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது சொன்னாங்க, நான் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை கடந்து போவேன், ஓதி கொண்டு செல்வேன், அந்த ஆயத்தை பற்றி எனக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் சொல்கிறாங்க. அந்த ஆயத்தை குறித்து எனக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும், அந்த விளக்கம் கிடைக்கிற போது நான் என்ன நினைப்பேன் தெரியுமா, எனக்கு தெரிந்த இந்த விளக்கம், எனக்கு கொடுத்த இந்த ஞானம் எல்லா முஸ்லீம்களுக்கும் தரப்பட வேண்டுமே என்று நான் நினைப்பேன். கல்வியில் கூட கஞ்சர்கள் இருக்கிறாங்க, தனக்கு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. சில பேர் லேசில் யாருக்கும் எதையும் சொல்லவும் மாட்டாங்க. அல்லாஹ் பெருமானாரை பற்றி குர்ஆனில் ஒரு ஆயத்தில் சொல்வான், வமா ஹுவா அலல் கைபி பிவனீன், அவர்களுக்கு அருளப்படுகிற மறைவான ஞானங்கள், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தரப்படுகின்ற அந்த ஞானங்களை மக்களுக்கு சொல்வதில் அவர் கஞ்சர் அல்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போ மார்க்க ஞானத்தில் கஞ்சர்களும் இருக்கிறான். இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஒரு ஆயத்தை நான் ஓதும்போது எனக்கு என்ன விளக்கம் தெரிகிறதோ இந்த விளக்கம் எல்லா மக்களும் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன். இது என்கிட்ட இருக்கிற முதலாவது குணம். ரெண்டாவதாக சொன்னாங்க, ஒரு நீதிபதி, ஒரு ஜட்ஜி, ஒரு ஹாக்கிம், ஒரு காதி, அவர் நேர்மையாக தீர்ப்பு செய்வதாக நான் கேள்விப்பட்டால் அதை கண்டு நான் சந்தோஷப்படுவேன். நான் அவர்கிட்ட வழக்கே கொண்டு போகாவிட்டாலும் சரி, ஒரு காதியானவர் நேர்மையாக தீர்ப்பு செய்கிறார். ஏன்னா காதி நேர்மையாக தீர்ப்பு செய்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. நேர்மையான தீர்ப்பு செய்யக்கூடிய காதிகள் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. நம்ம நாட்டுடைய நீதிமன்றங்கள் தீர்ப்புகளுடைய வேடிக்கை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவங்க சொன்னாங்க, நேர்மையாக ஒரு காதி தீர்ப்பு செஞ்சால் அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாவிட்டாலும் அதை கண்டு நான் சந்தோஷப்படுவேன். மூணாவதாக தன்னுடைய குணத்தை சொன்னாங்க, இவ்வளோ அழகான உயர்ந்த உள்ளம் பாருங்க. அவங்க சொன்னாங்க, முஸ்லிம்கள் வாழுகிற ஏதாவது ஒரு ஊரில் மழை பொழிவதாக நான் கேள்விப்பட்டால் சந்தோஷப்படுவேன். அந்த ஊரில் எனக்கு எந்த விவசாய பூமியும் இல்லாவிட்டாலும் சரி. பாருங்க, நம்ம ஊரில் மழை பெஞ்சா மட்டுமல்ல சந்தோஷப்படுறது, என்ன சொல்றாங்க பாருங்க, முஸ்லிம்கள் வாழுகிற ஒரு ஊர் அந்த ஊர்ல மழை பொழிஞ்சதுன்னு சொன்னா அதை கண்டு நான் சந்தோஷப்படுவேன். எவ்வளவு உயர்ந்த உள்ளம், அங்க எனக்கு விளைநிலங்களோ கால்நடைகளோ இருக்காது, ஆனாலும் முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு ஊரில் மலை அல்லாஹ்வுடைய ரஹமத் அது இறங்குவதை கேள்விப்பட்டால் நான் சந்தோஷப்படுவேன். அருமையானவர்களே, இந்த குணத்தை தான் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு, நீங்கள் மக்களுக்கு விரும்புகிற எல்லா நலவுகளையும் நீங்கள் உங்களுக்கு விரும்பக்கூடிய எல்லாத்தையும் மக்களுக்கு விரும்புங்க, அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான். மூணாவதாக அல்லாஹ் சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, மூசா அவர்களே உங்கள் நீங்களும் சரி, உங்க பாக்கெட்ல இருக்கிறது உங்களுக்கு உடமையான எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது, அதனால மக்களுக்கு கொடுப்பதில் கஞ்சத்தனம் செய்யாதீர், அள்ளி அள்ளி கொடுங்கன்னு சொன்னாங்க. ரமதான்ல இந்த மூணு விஷயங்களை நாம கடைபிடிக்கணும், எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காண்டி செய்யுங்க, உங்களுக்கு விரும்புகிற எல்லாவற்றையும் மக்களுக்கு விரும்புங்க. மூணாவது, நம்முடைய பாக்கெட்ல இருக்கிற எதையும் கொடுக்க தயங்காதீங்க, ரமதான்ல தினசரி தர்மம் செய்யுங்க. ஏதாவது ஒரு தர்மம், ரமதானுடைய எந்த நாளும் சதக்கா இல்லாம தர்மம் இல்லாம கடந்து உயரக்கூடாது, ஒவ்வொரு நாளும் தர்மம் என்று எழுதி வச்சுக்கோங்க. ரமலான் மாதம் அப்படிதான் போகணும்னு சொல்லி. அருமையானவர்களே, ரமலானுக்கு முன்னால
உள்ளத்தை பக்குவப்படுத்தணும். இப்னு மசூத் ரதியல்லாஹு அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது, நபித்தோழர்களாகிய நீங்கள் ரமதானை எப்படி வரவேற்பீர்கள் என்று கேட்கப்பட்டது. அவங்க சொன்ன பதில பாருங்க, நாங்கள் ரமதானை எப்படி வரவேற்போம் என்று சொன்னால், ரமதானுடைய பிறை தெரிகிற போது நபித்தோழர்களாகிய நாங்கள் எவருடைய உள்ளத்திலேயும் பொறாமை இல்லாத நிலையில், எவருடைய உள்ளத்திலேயும் யார் குறித்தும் விரோதம் இல்லாத நிலையில் சுத்தமான உள்ளத்தோடு ரமதானை எதிர்கொள்வோம். இப்போ ரமதான் வருகிற போது பொறாமை, வெறுப்பு, பகை, குடும்பங்களை பகைத்து கொள்ளுதல், இதெல்லாம் எல்லாத்தையும் நீக்கிட்டு சுத்தமான எண்ணத்தில் ரமதானை எதிர்கொள்ளுங்க. இதுதான் உயர்ந்த எண்ணம். எல்லாத்த பற்றி நல்லெண்ணம் வைங்க. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, பாருங்க எவ்வளவு உயர்ந்த உள்ள சஹாபாக்கள். இவன் அப்பா சொல்றாங்க, ஒருவேளை ஃபிரௌன் உயிரோடு இருந்து என்ன பார்த்து, ஃபிரௌன் தப்பித்தவர் என்ன பார்த்து சொல்லிட்டான், பாரக்கல்லா இவன் அப்பாசே அல்லாஹ் உமக்கு பரக்க செய்யட்டும் அப்படின்னு ஃபிரௌன் சொல்லிவிட்டால் நான் அவனுக்கு பதில் சொல்வேன், ஒஃபீக்க அல்லாஹ் உனக்கும் பரக்கத்து செய்யட்டும். பாருங்க ஃபிரௌன் பெரிய விரோதி, நான் தான் ரப்புன்னு சொன்னவன் ஃபிரௌன். அவன் சொன்னாங்க, ஒருவேளை அந்த ஃபிரௌனுடைய நாவிலிருந்து தப்பித்தவர் எனக்கு துவா செஞ்சுட்டான் பாரக்கல்லான்னு சொல்லிட்டான், அப்பையும் நான் சொல்லுவேன் ஒஃபீக்க அல்லாஹ் உனக்கும் பரக்க செய்யட்டும். இதுதான் சஹாபாக்களுடைய உள்ளங்கள், தூய்மையான உள்ளங்கள். அதான் சொன்னாங்க, அவர்னா குலூபன், பரிசுத்த உள்ளமுடையவர்கள். இன்றைக்கு மாநில வச்சுக்கோங்க, மோடியே ஒரு நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு வர்றாரு வச்சுக்கோ, ஏன் ஃபிரௌனை விட ஒன்றும் மோசமானவர் யாரும் இல்லை, வர்றாரு சொல்லிட்டாரு, ஏதோ அரசியலுக்கான கூட சொல்லலாம், சொல்லிட்டாரு முஸ்லீம்களே அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்யட்டும்னு சொன்னால் உங்களுக்கும் பறக்க செய்யட்டும்னு சொல்லணும். இதுதான் இப்ப நான் கற்றுத்தராங்க. ஃபிரௌன் என்னை பார்த்து அல்லாஹ் உமக்கு பறக்க செய்யட்டும் என்று சொன்னால் நான் திருப்பி சொல்வேன், உனக்கும் அல்லாஹ் பறக்க செய்யட்டும். இந்த சுத்தமான தூய்மையான உள்ளம்தான் சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் வழங்கியது. நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா, ஒரு மூணு நாள் ஒரே மனிதர் உது செஞ்சுட்டு வருவாரு, அவரை பார்த்து நபி அவங்க சொல்லுவாங்க, இவரை பார்த்துக்குங்க இவர் சொர்க்கவாசி, இவரை பார்த்துக்குங்க இவர் சொர்க்கவாசி, மூணு நாளும் சொல்லுவாங்க ஒரே ஆளு தான். இப்போ அவர் என்ன அமல் செய்கிறாருன்னு பார்க்க போகிறார் இல்லையா, ஒரு சஹாபி அவர் என்ன தான் அமல் செய்கிறார் போய் பார்த்தாருன்னா, மூணு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களே, அந்த பார்க்க போகிற சஹாபி யாருங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ். அவர் சாதாரண ஆள் கிடையாது. யாரை நபி அவங்க வந்தவரை பார்த்து சொன்னாங்க, இவர் மூன்று நாளும் சொல்கிறாங்க சொர்க்கவாசி சொர்க்கவாசின்னு சொல்லி, அவரை போய் பார்த்து அவர் செய்கிற அமலை பார்த்துக்கலான்னு இவர் போகிறார் அப்துல்லாஹ் இப்னு அம்ர். இந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் யாருன்னா, சாதாரண மனிதரில் பெரிய வணக்கசாலி, பெரிய வணக்கசாலி. அவனுடைய தந்தை அம்ர் இப்னுல் ஆஸ், அரபு தலைவர்களில் பெரிய தலைவர் அவர். அம்ர் இப்னுல் ஆஸ் வந்து பெரிய தலைவர். அவருடைய அரசியல் இதை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். பெரிய தலைவர் அம்ர் இப்னுல் ஆஸ். அவருக்கு சின்ன வயசில் கல்யாணம் ஆகிடுச்சு. யாருக்கு, அம்ர் இப்னுல் ஆஸுக்கு 15 வயசில் கல்யாணம் ஆகிடுச்சு. அதனால் அத்தாவுக்கும் மகனுக்கும் வயசு வித்தியாசம் ரொம்ப கம்மி. மகன் வந்து அப்துல்லா, அம்ர் இப்னுல் ஆஸுடைய மகன் அப்துல்லா. அவர் நினைச்சார் அம்ர் இப்னுல் ஆஸ் நமக்கு சின்ன வயசுல 15 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க, நம்ம மகனுக்கும் 15 வயசுலயே கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா இந்த காலத்துல 30 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறது இது முதல்ல நல்ல நடைமுறை கிடையாது. நம்ம வந்து ஒரு செய்தியை ரொம்ப நாளா தப்பாவே சொல்லிட்டு தான் வந்தோம். பெண்களுக்கு தான் வயசுக்கு வந்ததும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி. மார்க்கத்தில் அப்படி இல்லை, ஆணோ பெண்ணோ பருவமடைந்து விட்டால் உடனே கல்யாணம் பண்ணணும். தௌராத்தில் எழுதப்பட்டிருக்குது, ஒரு ஆணோ பெண்ணோ பருவமடைந்த பின் அவருடைய தந்தை அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் செய்ய தவறி அந்த ஆண் பெண் விபச்சாரம் செய்து விட்டால் அந்த பாவம் திருமணம் செய்து வைக்காத தந்தையை சாரும். அவ ஆணுக்கும் திருமண வயசுலாம் ஒன்றும் கிடையாது, பருவம் அடைஞ்சிட்டா கல்யாணம் பண்ணியாருங்க. இன்னைக்கு அவன் டிகிரி பட்டம் வாங்கி அது வாங்கி 30 வயசு 32 வயசுல மாற்றார்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வெள்ளப்பட்டியில் அல்ஹம்துலில்லா அவ்வளவு போறதுல நிறைய முஸ்லீம்கள் ஊர்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு வீடெல்லாம் வாங்கின பிறகுதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அப்போ அமர்வுகள் ஆசை நினைச்சாரு, நம்ம அத்தா அம்மா 15 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, மகன் அப்துல்லாவுக்கும் 15 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. கல்யாணம் பண்ணியாச்சு, ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். இவர் பெரிய வணக்கசாலியாச்சு. ராத்திரி என்ன பண்ணுறாரு, புது பெண் வர்றாங்க அறைக்கு, பார்த்தா கணவர் தொழுதுட்டுருக்கிறார். அந்த அம்மா பார்த்துச்சு, சரி இவர் வர்ற மாதிரி தெரியல நம்மளும் தொழுவோன்னு அந்த அம்மாவும் தொழ ஆரம்பிச்சிருச்சு. முதல் நைட்டே என்னது அங்கே தொழுகு தான், வேறு ஒன்றுமே இல்லை, தொழுகையில் தான் ஓடுது. பார்க்குறாங்க அவருடைய தந்தை பார்க்குறாங்க, இவன் என்ன கல்யாணமான பிறகு ஒன்றுமே மாற்றம் தெரியலையே. மருமகள்கிட்டே போய் கேட்குறாரு,
என்னம்மா என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சுனே எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அவராக ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். அவருக்கு படுக்கை என்பதற்கு அவசியமே கிடையாது. இரவெல்லாம் தொழுகிறாரு, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறாரு அப்படின்னு அந்தம்மா உண்மையை சொல்லிட்டாங்க. உடனே இவர் பெருமானார்ட்ட போய் தன் மகனை பற்றி சொல்கிறார். 15 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சேன், எப்படி இருக்கிறானேன்னு சொல்லி பெருமானார் கேட்குறாங்க. என்னப்பா நீ வந்து நிறைய நோன்பு வைக்கிறியாமே, நிறைய தொழுகிறியாமே, இவரை தெரிஞ்சுக்கணும் இவர் யாருன்னு சொல்லி. எவ்வளோ பெரிய வணக்கசாலி பாருங்க. ஆமாம் யாரை சொல்லுதா, நான் தினசரி நோன்பு வைப்பேன், தினசரி ஒரு குரான் முடிப்பேன், தினமும் ஒரு குரான், தினமும் நோன்பு. ரசூல் சாஸ் நாங்க வேண்டாம், தினசரி நோன்பு வைக்காதப்பா, மாசத்துல 3 நாள் நோன்பு வை. அவர் வந்து விடமாட்டேன், இல்லை இல்லை நான் ரொம்ப சக்தி இருக்கு, இளமை இருக்குது எனக்கு, நான் எதுக்கு மாசத்துல 3 நோன்பு வைக்கணும், தினசரி வைக்கிறேன். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லப்பா, வாரத்துல 3 நோன்பு வை போதும், இல்லை இல்லை அதை விட சக்தி எனக்கு இருக்குது. பெருமானார் சொல்லுவாங்க, சரி அப்படியானா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்ச மாதிரி 1 நாள் நோன்பு வை, 1 நாள் நோன்பை விடு. இல்லை இல்லை அதை விட சிறப்பாக நான் நோன்பு வைப்பேன்னு சொன்னார். பெருமானார் சொன்னாங்க, இதை விட சிறந்த நோன்பு இல்லை, இதான் அதிகபட்சம் என்னங்க, 1 நாள் நோன்பு வை, 1 நாள் நோன்பு விடு. இப்படி தான் யார் வச்சாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவர் அவ்வளோ பெரிய ஆபீது, அப்படி தான் நோன்பு வச்சார், வாழ்க்கை பூரா நோன்புங்க, 1 நாள் நோன்பு வைப்பார், 1 நாள் நோன்பு விடுவார். அடுத்து சொன்னாங்க, வேறு டெய்லிலாம் குரான் ஓதி முடிக்காது, மாசத்தில் ஒரு குரான் ஓது. இல்லை இல்லை என்னால் அதுக்கு மேலே முடியும். சரி 10 நாளைக்கு ஒரு குரான் ஓது. இல்லை அதுக்கு மேலே என்னால் முடியும். வாரத்தில் ஒரு குரான் ஓது. இல்லை அதை விட சீக்கிரம் முடிக்க முடியும். 3 நாளைக்கு ஒரு குரான் ஓதப்பா போதும், இல்லை நான் அதை விட சீக்கிரம் முடிப்பேன். இப்போ அவருக்கு இபாதத்தில் ஆர்வம், அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ ஈடுபாடு. சொல்ல வந்தது இப்படி இபாதத்தில் பெருமானாரை கூப்பிட்டு ஓரளவுக்கு நிதானமாக இருப்பார். ரொம்ப இதெல்லாம் அவருக்கு தான் சொல்லப்பட்டது. இந்த ஹதீஸை சில பேர் தங்களுக்கு சாதாரணமாக வச்சுக்குவாங்க. இன்றைக்கி நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு இது சொல்லப்படலை. அவருக்கு சொல்லப்பட்டது, உன் உடம்பை கொஞ்சம் பார்த்துக்க, உன் கண்ணை கொஞ்சம் பார்த்துக்க, உன் மனைவியை கொஞ்சம் பார்த்துக்க. இது அவருக்கு. நம்மளை மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு நபி சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, தீனையும் கொஞ்சம் பார்த்துக்கப்பா, கொஞ்சம் பள்ளியாசிலையும் கொஞ்சம் திரும்பி பார்த்துக்க, ராத்திரிலையும் கொஞ்சம் நேரம் வணங்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இது அவருக்கு சொல்லப்பட்டது. அவருக்கு இபாதத்து இபாதத்து இபாதத்து. சரி, அப்படிப்பட்ட அந்த தோழர் பார்க்குறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாளும் ஒரே நபரை சொர்க்கவாசி சொர்க்கவாசிங்கிறாரு. அவர் என்ன அமல் செய்கிறாரு, என்ன இவரே ஆபிது வணக்கசாலி. அப்போ அவர்கிட்ட என்ன அமல் நம்மள்கிட்ட இல்லை, அவரை பற்றி சொல்கிறாங்களே சொர்க்கவாசி, போய் கூட போய் தங்குவோம் அப்படின்னு தான் போய் தங்குறாங்க. தங்கி பார்த்தாரு, இவர் செய்கிற அமலைத்தான் அந்த சஹாபியும் செய்கிறார். யாரை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர் என்று நன்மாராயன் சொன்னார்களோ அவர் விசேஷமாக ஒன்றும் செய்யலை. 3வது நாள் பொறுக்க முடியாமல் கேட்டுறாரு, நான் உங்கள்கிட்ட வந்து தங்கினது உங்களை பற்றி அல்லாஹுடைய தூதர 3 நாளும் சொர்க்கவாதியும் சொன்னாங்களே, நீங்கள் செய்கிற அமலை நானும் செஞ்சு அந்த பாக்கியத்தை அடையலான்னு வந்தேன், எல்லாரும் செய்கிறத தவிர நீங்கள் இன்னும் எதுவுமே செய்யலையே. இப்போ அந்த தோழர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன, நீ பார்த்தில்லப்பா அதுதான், எல்லாரும் செய்கிறதான் நான் செய்கிறேன், வேறு எதுவும் என்கிட்ட இல்லை, ஆனால் ஒரே ஒரு குணம் இருக்குது, நான் காலையில் எழுகிற போது என்னுடைய உள்ளத்தில் எந்த முஸ்லீமை குறித்தும் பொறாமை, எந்த முஸ்லீமின் மீதும் வெறுப்பு எதுவுமே இருக்காது. இது வந்தால் போதுங்க நம்மள்கிட்ட. உம்மத்தில் வந்து இன்றைக்கி தேவை அதுதான். உம்மத்தில் இன்றைக்கு இயக்க வரி, உம்மத்தில் இன்றைக்கு ஜமாத்துகளுடைய வரி, முஸ்லீம் சமூகம் ஒரே குர்ஆன், ஒரே நபி, ஒரே மார்க்கத்தை வச்சுருக்கிறோம். புரிதல்களில் தவறு இருக்கலாங்க, மார்க்கத்தினுடைய புரிதலில் தவறு இருக்கலாம். நிறைய ரமலானை தாண்டி போகுதுன்னு இருந்தாலும் சொல்ல வேண்டிய காலம் இது. ஹலீஃபா, ஒரு அப்பாசிய ஹலீஃபாவுடைய காலம், எனக்கு பேர் ஞாபகத்தில் வரல. அவர் காலத்தில் ஒரு முஸ்லீம் வந்து கிறிஸ்தவராக மதம் மாறிட்டார், கிறிஸ்தவராக மதம் மாறிடுறார். இஸ்லாமிய நாட்டில் சட்டம் என்னன்னா, ஒரு முஸ்லீம் மதம் மாறிட்டா அவனுக்கு மரண தண்டனை, இஸ்லாமிய நாட்டில் சட்டம். ஆனால் உடனே மரண தண்டனை கிடையாது, அவனுக்கு 3 நாள் அவகாசம். இந்த 3 நாளில் அவனை கூப்பிட்டு கேட்போம், நீ ஏன்ப்பா மதம் மாறின, இஸ்லாத்தில் அவனுக்கு எது பிடிக்கல, உன்னுடைய பிரச்சனை என்ன. 3 நாள் அவனுக்கு விளக்கங்கள் கேட்டு அவனுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்யப்படும், அதில் அவன் தௌபா செஞ்சு முஸ்லீம் ஆகிட்டா விட்டுருவாங்க, இல்லைன்னா அவனுக்கு மரண தண்டனை. இது பெருமானார் சொன்ன தண்டனை, யாரும் கற்பனையாக உருவாக்கலை உடமாக்கலாம், இதான் சட்டம். ஒருத்தர் மதம் மாறிட்டார், அந்த காலத்தில் ஹலீஃபாக்களே குரான் ஹதீஸ் தெரிஞ்ச ஞானிகளாக இருப்பான், ஹலீஃபாவுக்கே தெரியும். இப்போ அந்த ஹலீஃபா அவனை கூப்பிட்ற, யாரும் பேசாதீங்க, ஏண்ட கூட்டுவாங்க, கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா நீ வந்து இஸ்லாத்தை விட்டுட்டு கிறிஸ்தவனாக மாறிட்டியாமே. ஆமாங்க மாறிட்டேன், என்ன காரணம். ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்கிறான், இந்த இமாம் கூடுங்கிறார், அந்த இமாம் கூடாதுங்கிறார், இந்த இமாம் ஹராம்ங்கிறார், அந்த இமாம் ஹலாலுங்கிறார், நடக்குதா இல்லையா நமக்கு இடையில், இதை தான் சொல்கிறார். ஹலீஃபா நிதானமாக கேட்டுட்டு சிரித்தார்,
என்னப்பா செய்ய, அவர் கேட்குறாரு என்ன ஹலீஃபா சிரிக்கிறீங்க, எப்பா இந்த கருத்து வேறுபாட்டுக்காக இஸ்லாத்தை விட்டு நீ வெளியே போயிட்டேன்னு சொல்கிற அப்படின்னா, அப்படி பார்த்தா நீ கிறிஸ்தவ மதத்துக்கே போயிருக்கக்கூடாதுப்பா. இந்த கருத்து வேறுபாடு தான் பிரச்சனை, ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நீ தீன இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டேன்னு சொன்னால் நீ தேர்ந்தெடுத்த கிறிஸ்தவ மதத்தை பற்றி தெரியுமா, அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், நம்முடைய மார்க்கத்தில் குர்ஆனில் கருத்து வேறுபாடு கிடையாது, ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துன் நாஸ் வரை இது அல்லாஹ்வுடைய கலாம் என்பதில் எந்த முஸ்லீம் இயக்கத்திற்காவது மாறுபட்ட கருத்து இருக்குதா, இல்லை. குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அதில் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் யாரு அப்படிங்கிறதுல எந்த முஸ்லீமுக்காவது மாற்று கருத்து இருக்குதா, இல்லை. அல்லாஹ் யாருன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லிடுவான், குல் ஹுவ அல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், தெளிவாக சொல்லுவான். எல்லா முஸ்லீமும் அந்த நம்பிக்கை தான். நபியை பற்றி கேளு, எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை தான், எல்லாரும் ஒரே அடிப்படையில் ஒன்று தான்ப்பா. நமக்கு மத்தியில் பிரச்சனை என்ன தெரியுமா, குர்ஆனுடைய வசனத்தின் கருத்தை விளங்குவதில் இரண்டு அபிப்பிராயங்கள் வருது. பெருமானாருடைய ஹதீஸை எல்லாரும் ஏற்றுக்கிறோம், ஹதீஸுடைய கருத்தை விளங்குவதில் ரெண்டு கருத்து வருது. அது வரலாம், அரபி மொழியில் வாசக அமைப்புகள் அப்படிதான் இருக்குது. இதுதான் நமக்கு கருத்து. குர்ஆனில் கருத்து வேறுபாடு இல்லை, ஹதீஸில் கருத்து வேறுபாடு இல்லை, அல்லாஹ் யாருங்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லை, நபி யாருங்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் எந்த கிறிஸ்தவ மதத்துக்கு போயிருக்கியோ அங்கே ஈசா யாருங்கிறதே சண்டையாக இருக்குப்பா. ஈசா யாரு, கடவுளா, கடவுளுடைய குமாரரா, மூன்று கடவுள்களில் மூன்றாவது கடவுளா, நீ எந்த பாதிரியார்த்தையாவது, இயேசு யார் என்பதற்கு ஒரே சொல்லில் விளக்கம் கேட்டுவிட்டு வா. இயேசு யார் சொல்லட்டும், சொல்லவே முடியாது, உலக அழிகிற வரைக்கும் சொல்ல முடியாது. இயேசு யாருன்னு கேளுங்க, ஆளுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவான். அப்போ அங்கே கடவுள் யார் என்பதில் அவர்களுக்குள் சண்டை. நீ அந்த மதத்துக்கு போயிருக்கிற, ரெண்டா சொன்னாங்க நம்மள்கிட்ட ஒரே குர்ஆன், நீ உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் ஒரு குர்ஆன், ஆனால் நீ எந்த மதத்துக்கு போயிருக்கிறாயோ பைபிள், இன்னொரு ஊருடைய சர்ச்சுக்கு போ, உன் கையில் இருக்கிற பைபிளையும் எடுத்துக்க, அங்கே உள்ள பைபிளையும் போய் பாரு, ரெண்டு ஒன்றா இருக்குதான்னு பாரு, இங்கே ஒரு பைபிள், அங்கே ஒரு பைபிள், இங்கே ஒன்றும் அங்கே ஒன்று, இன்றைக்கும் உலகம் போகிற அப்படி தான் இருக்குது, ஒரே பைபிள் கிடையாது, ஆனால் நம்மள்கிட்ட ஒரே குர்ஆனப்பா. நம்முடைய அடிப்படைகள் ஒன்று, ஆனால் நம்முடைய புரிதல்கள் வேறு, அவ்வளோதான். ஆனால் நீ போன மதம் அந்த அடிப்படையே பிரச்சனை அப்படின்னு சொன்னது அவனுக்கு விளங்கிடுச்சு. அந்த ஹலீஃபா சொன்னது விளங்கிடுச்சு. உடனே அவன் சொன்னான், ஆஹா நான் தப்பாக விளங்கிட்டேன். சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன ஈசா ரசூலுல்லாஹ். ஈசா கடவுள்னு மதம் மாறிட்டார். இப்போ சொல்கிறார், இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ்வுடைய ரூஹு தான் சொல்லிவிட்டு அந்த ஹலீஃபாவை பார்த்து சொன்னார், இவ்வளோ அழகான விளக்கத்தை எனக்கு கொடுத்து என்னை காப்பாற்றி விட்டீர், வ அஷ்ஹது அன்னக ஹலீஃபத்துல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ஹலீஃபா என்று சாட்சி சொல்கிறேன் என்று திருப்பி இஸ்லாத்துக்கு வந்தார். நான் சொல்ல வந்தது என்ன, நமக்கிடையில் உள்ள கருத்து வேறுபாடெல்லாம் புரிதல் தான். எல்லாரும் ஒரு குர்ஆன், ஒரு சுன்னா, ஒரு நபி, ஒரு ரப்பு தான். ஆனால் பார்த்தா இவர் அவரை பார்த்துக்க மாட்டார், அவர் இவரை பார்க்க மாட்டார், இவர் அவருக்கு சலாம் சொல்ல மாட்டார், அவர் இவருக்கு சலாம் சொல்ல மாட்டார். ஆனால் அங்கே பாருங்க, யூத கிறிஸ்தவர்கள் அடிப்படையில் முரண்பட்டவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை என்று யூதர்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கும் சொல்கிறாங்க. அந்த யூதனும் கிறிஸ்தவனும் ஒன்று சேர்றான். இந்து மதத்தில் யார்த்தையாவது ஒரு கடவுளுக்கான இலக்கணம் ஒரு இந்து சொல்ல முடியுமா? இந்தியாவில் உள்ள இந்த 100 கோடி இந்துக்களுக்கும் என்ன கடவுள் நம்பிக்கை இருக்குது? இல்லை. ஆனால் ஒற்றை சொல் அவர்களை இணைக்குது, இந்துங்கிற ஒரு வார்த்தை. அவர்களுக்கென்று ஒரு இறைவன் கிடையாது, பல கடவுள்கள், 33 கோடி கடவுள், ஒரு வேதம் கிடையாது. யாராவது ஒரு இந்து என்னுடைய வேதம் இதுன்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஒரு சொல் இணைக்கிறது, என்ன சொல், இந்துங்கிற சொல். ஆனால் இங்கே முஸ்லீம் என்று அல்லாஹ் பேர் வச்சிருக்கிறான். செம்மாக்குமுல் முஸ்லிமே, அல்லாஹ் தான் உங்களுக்கு முஸ்லீம்னு பேர் வச்சான். ஒரு ரப்பு தான் உலகம் முழுக்க, ஒரு ரசூல், ஒரு குர்ஆன். சில புரிதல்களில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை வச்சுக்கிட்டு அல்லாஹு அக்பர், நம்ம சமூகத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகளை பார்த்தா ஒவ்வொரு விஷயத்திலையும் இவர் அவரை சாடணும், அவர் இவரை சாடணும், இப்படிதான் நமக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனை. இந்த ரமதானை ஒட்டியாவது உள்ளங்களை எல்லாம் சுத்தப்படுத்தி எல்லா முஸ்லீம்களும் சொர்க்கத்துக்குத்தான் செல்வார்கள், அதை நம்புங்க. ஒரு ஹதீஸை எல்லாருமே தப்பாக விளங்கி வச்சுருக்கிறோம், அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். என்னுடைய 73 கூட்டமாக பிரிவாங்க, ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும், 72 கூட்டம் நரகத்துக்கு போகும் என்று ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு எல்லா கூட்டமும் என்ன சொல்லுதுன்னா, அந்த சொர்க்கத்துக்கு போகிற கூட்டம் நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருமே என்ன சொல்லுது, நாங்கள் தான். 72 கூட்டம் நரகத்துக்கு போயிடும்,
ஒரு ஹுட்ட சொர்க்கம், அந்த சொர்க்கம் நாங்கள் தான், யார் அது? எல்லாருமே நாங்கள் தான் சொல்கிறோம். சரி, அந்த ஹதீஸ் படி 72 கூட்டமும் நரகத்துக்கு தான் போவாங்களா? பெருமானாருடைய உம்மத்து அவ்வளோ பலவீனமான உம்மத்தா? ஒரு கூட்டத்தை தவிர எல்லாத்தையும் தூக்கி எல்லா நரகத்தில் போட்டுருவானா என்ன? முதல்ல அந்த ஹதீஸ் குறித்து சர்ச்சைகள் இருக்கிறது, ஏற்புடையதா இல்லதா இல்லையா என்பதில், அது ஒரு பக்கம் நான் ஒதுக்கி வச்சிடறேன். அது கல்வியாளர்கள்ட்ட பேசுகிற விஷயம். அந்த ஹதீஸ் ஏற்கத்தக்கது வச்சுக்கோங்க. அந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் தரக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? 73 கூட்டமாக இந்த சமூகம் பிரிவாங்க. அதில் ஒரு கூட்டம் மார்க்கத்தை சரியாக புரிந்து சரியாக நடக்கக்கூடிய மக்கள், அந்த மக்கள் நேரடியாக சொர்க்கம் போயிடுவாங்க, நேரடியாக சொர்க்கம் போயிடுவாங்க அவங்க. மீதி 72 கூட்டம் மார்க்கத்தை தவறாக விளங்கியிருப்பாங்க, மார்க்கத்துக்கு தப்பான விளக்கம் கொடுத்துருப்பாங்க, அவர்கள் நரகத்திற்கு தகுதியானவர்களாக ஆயிடுவாங்க. ஆனால் பெருமானாருடைய ஷஃபாஅத்தில் அவங்களும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அப்போ எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகிற கூட்டம், யாரும் இந்த உம்மத்தில் நரகத்துக்கு படைக்கப்பட்ட கூட்டம் அல்ல. காதியானிகள் மாதிரி அவங்க முஸ்லீம்கள் கிடையாது, விளங்க அவங்க முஸ்லீம் அல்ல, அவங்க காஃபிர்கள். அவங்க பெருமானாருடைய இறுதி நபித்துவத்தை மறுக்கிறவங்க. உம்மத்தில் உள்ள எல்லா பிரிவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரையில் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்க என்றுதான் இந்த ஹதீஸுக்கு அறிஞர் பெருமக்கள் விளக்கம் அளிச்சிருக்கிறான். அதனால எல்லா முஸ்லீம்களையும் சொர்க்கத்திற்குரிய மக்கள், அல்லாஹுடைய அருளை பெற்ற மக்கள் என்று உள்ளத்தை தூய்மைப்படுத்தி ரமதானை வரவேற்போம். அல்லாஹத்தாலா ரமதானை நமக்கு எல்லா வகையிலும் சலாமத்தாக ஆஃபியத்தாக்கி, நம்முடைய நல்லோர்கள் துவா செய்தது போல ரமதானை நாம் செய்கிற எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய உணர்வுகளில் கூட பாவங்கள் நடக்காமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.